ప్రశ్నాంతరక్షణయతిష్టగాగమాంతం ఆచార్యభక్తిపరిపూతమార్గశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమగురుకరుణావాప్తవక్రాంగభాష్యం వీరాగ్యాచారవాత్రే వర్తపదముఖే లక్ష్మణేన స్తభారం శ్రీవాగీశాప్తదుర్గం షడద్వయదాద్వైత చౌడాత్రిమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం నవకళిమథనం బ్రహ్మతంత్రం దయామహే నవ్యశ్రీరంగనాథాద్యానద్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్రమనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథాద్ కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే శనిదత్తాం సదాకృతి ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ తత్తశ్రీరంగవర్తన్ మాద్యాద్వయముద్రుతః ఉల్లాసపల్లవితపాలితసప్తలోకీ నిర్వాహకోరకితనేమకటాక్షలీలాం శ్రీరంగహర్మిదళమంగళదీపరేకాం శ్రీరంగరాజముఖీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్తకరనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలాభిమాన్యాం గోదావనన్నశరణశరణం ప్రపద్యే నీళారుంగస్తనగిరిసుప్తమభ్యోద్ధకృష్ణం పారాత్యంశం సుదిసరసిద్ధమధ్యాపయంతి శ్రోచిష్టాయాం సగ నిగళితం వ్యాపలాత్తత్యపుంక్తే గోదాతస్యైనాయిదమిదం పూయ ఏవాస్తు పూయః అంబరమే తన్నీరే సోరే అరంజయ్యం ఎంబరుమానంత గోపాయందరాయ్ కొంబనాకెల్లాం కొడుందే కుళవిళక్కే ఎంబరుమాட்ட கதோதா அறிவுராய் அம்பர் மூடருத்த ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே புரங்காதெழுந்திராய் செம்பர் கழடு செல்வா குலதேவா உம்பியும் நீ முரங்கேலோரம்பாவாய் திருப்பாவை 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே 3வது பேட்டிகையில 2வது பாசுரம் அனுபவிக்கப்படும் நேற்றிய பாசுரம் நாயகனானந்த நந்தகோபுருடைய அப்படி இருக்கிற பாசுரத்துல மூணு விதமான நாயகர்கள் காமிச்சோம். ஒன்றும் இந்த வாயல் காப்பான ஒரு நாயகன், அப்புறம் நந்தகோபன் ஒரு நாயகன், கண்ணன் எம்பெருமான் ஒரு நாயகன். நந்தகோபனுடைய கோவில், நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபனுடைய கோவில் காப்பான், அப்படின்னு மூணு விதமாக அன்வயம் பண்ணி காமிச்சோம். நந்தகோப சப்தம் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியபரமான சப்தம்னு சொல்லி இந்த ஆச்சாரியன் ரெண்டு தலைக்கும் நந்தகோபனா இருக்கிற பிரியர். நந்தயதி கோபயதீதி நந்தகோபா அப்படிங்கிறதுனாலே நம்மளோட ஸ்வரூபத்தை ரட்சிக்கிறவன், அது மாத்திரமில்லை கோபயதி நம்மளை வந்து காப்பாத்துறவன், அது மாதிரி சந்தோஷப்படுத்துறவன். இது ரெண்டு தலைக்கு பண்ணுறான் ஆச்சாரியன் நடுவில் இருந்து. அதனால நந்தகோபன்ற சப்தம் ஆச்சாரியனை சொல்லுவோம், நந்தகோபன்ற சப்தம் பரமாத்மாவையும் சொல்லுவோம். ஏன்னா ஏஷ ஹேவானந்தயாதின்னு உபநிடி சொல்லு. அதனால இந்த எம்பெருமான் தான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துறான். அமிர்தமயமா ஆனந்தமயமா இருக்கக்கூடியவன் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யே பகல் விமானி பூதா நஜாயந்தே ஆனந்தே நஜாதா நஜீவந்தி அப்படின்னு நிரதிசயமான ஆனந்தமயனா இருக்கக்கூடியவன் பரமாத்மா. இதுதான் ஆனந்தமயோபியாசா அப்படிங்கிற சூத்திரத்துல பாஷ்யகாரர் காமிச்சார். சூத்திர வியாக்கியானத்துல ஆனந்தமயா பரமாத்மா புதா அபியாசா அப்படின்னு காமிச்சார். ஏன்னா அங்க நமக்கு எம்பெருமான் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவன், நிரதிசயமான ஆனந்தத்தை கொடுக்கிறவன் உபதேசிக்கணும், நமக்கு எடுத்து காமிக்கணும். அதுக்காக நமக்கு தெரிஞ்ச ஆனந்தத்துல இருந்து தெரியாத ஆனந்தம் காமிச்சார். நமக்கு தெரிஞ்ச மனுஷானந்தத்தை போல கீழே காமிச்சு தேயேகிதம் மனுஷானந்தாக தேயேகிதம் மனுஷானந்தாக தேயேகிதம் தேயேகிதம்னு கொண்டு போச்சு. கொண்டு போய் நிரதிசய ஆனந்தமான பிரம்மானந்தத்தை சொல்லிட்டு எதோபா சோ நிரந்தே அப்பிராபிய மனசா சகா வாக்கு திரும்பி வந்து வேதவாக்கு அந்த நிரதிசயமான ஆனந்தத்துமே ஒரு ஆனந்தம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எம்பெருமான் நிரதிசயமான ஆனந்தமயத்தை காமிச்சு. அந்த ஆனந்தமயனால் எம்பெருமான்னா இந்த சம்சாரிகளையும் இந்த பக்தர்களையும் நித்தியர்களையும் முக்தர்களையும் ஏஷ ஏவகி ஆனந்த யாதி அப்படின்னு நம்மளை அவன் ஆனந்தமயனா இருக்கான், ஆனந்தப்படுத்துறவனா இருக்கு. அதனால நந்தயதி அப்படிங்கிற சப்தத்துக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறவன் அர்த்தம். கோபயதி நம்மளுடைய சொரூபங்களுக்காக கெடாமிறதுக்காக நமக்கு எவ்வளவோ பிரகாரங்களும் அபகாரம் பண்ணும். அதுக்காக தான் எம்பெருமான் அந்தர்யாமியா வந்து நம்மளுடைய சரீரகதமான தோட்டத்தையும் பார்க்காம ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறதே இருக்காங்கன்னா நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்தபடி
அதனால கோபயத்தினா நம்மளை ரசிக்கிறான். ஆழ்வார்னோட ஒட்ல சொன்னார் திருமலையில, குந்தியில் புகுந்து தந்தால் ஆலரன் பிறகரைத்து அழகனோர் அரங்கம். அப்ப எப்படி ரசிக்கிறானா, குந்தியில் புகுந்து நம்மளுடைய புத்தியில புகுந்து, நாம் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம் மாதரார் கடகரன்னும் வடையில் பட்டழுந்து வேனை போதார என்று சொல்லி குந்தியில் புகுந்து தந்தால் ஆதரம் பெருக வைத்த. அப்படியே நம்மளுடைய புத்தியில புகுந்து நம்மளிடத்துல இந்த காரியம் நம்மளை ரட்சிக்கலாம், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் கெடாம ரட்சிக்கலாம். அதனால கோபயதிங்கிற சப்தம் எம்பருமான சொல்ப நந்தகதி கோபயதிங்கிறது கண்ணனுக்கும் பொருந்தும்னு சொல்லி, இந்த நந்தகோபனுடைய கோவில் அப்படின்னு எம்பெருமான் எந்த இடத்துல நித்தியவாசம் பண்றான் அப்படின்னா, எம்பெருமான் திருவஷ்டாட்சரத்துல, ஏன்னா மந்திரங்கள் ரெண்டு விதமான மந்திரங்கள், ஒன்னும் வியாபக மந்திரங்கள், இன்னொன்னும் வியாபிய மந்திரங்கள். இந்த வியாபக வியாபிய மந்திரங்களுக்குள்ளே வியாபக மந்திரங்கள் சிரேஷ்டமானது. வியாபக மந்திரங்கள்னா எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நந்த பகிஷ்ட தத்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லுமா போலேயும். ஆழ்வார் என்ன சொன்னார், தானும் களவாத எப்பொருளும் தானில்லையே ஆழ்வார். ஆக இப்படி எல்லா இடத்துலையும் நீக்கமர எழுதக்கூடியதான சபாவத்தை சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு வியாபக மந்திரங்கள். இந்த வியாபக மந்திரங்களுக்குள்ளே பிரதானமான மந்திரங்கள் மூணு, திருவஷ்டாட்சரம், துவாதசாட்சரம், விஷ்ணுவனுடைய சடாட்சரம். இதுதான் நாராயண காயத்ரியும் இந்த மூணு வியாபக மந்திரங்களையும் காமிச்சது. நாராயணாய் வித்மகே, வாசுதேவாய் தீமகி, தன்மோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு மூணு வியாபக மந்திரங்களையும் காமிச்சது அப்படின்னு வேதாந்த தேசிக வியாசத்திரிய சாதத்தை இருக்க. அப்ப அந்த மூணு மந்திரங்களுக்குள்ள இது பிரதானம் அப்படின்னா, எப்படி உங்களுடைய சுத்தி காமிச்சிருக்கு, நாராயணாய் வித்மகேன்னு காமிச்சிருக்கு. அதனால திருவஷ்டாட்சரம் பிரதானம். அதுதான் நாரத கற்ப வச்சனம் என்ன சொல்லித்து, சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம்னு சொல்லித்து, எல்லாம் திருவஷ்டாட்சரத்துக்குள்ள. அப்ப இந்த மந்திரம் தான் எல்லாருக்கும் சர்வோபஜீவியமான மந்திரம் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய மகிமையை காமிச்சு ஆழ்வார். அதனாலதான் சொன்னார், குழந்தனும் செல்வந்தெந்திடும் அடியார் படுதேர் ஆகினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீல்விஷும் பொருளும் அருளோடு பெருடனமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் கெட்டதாயினம் ஆயின செய்யும் நலந்தரும் சொல் அப்படின்னு சொல்லி திருவஷ்டாட்சரத்தினுடைய பெருமைகளை சொன்னார். இப்படிப்பட்டதான திருவஷ்டாட்சரத்தை ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கிறான், காப்பான் அப்படிங்கிறதுனால இந்த திருவஷ்டாட்சரத்துல வரக்கூடிய கலக்கங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி, திருவஷ்டாட்சரத்துலயும் கலக்கம் உண்டா அப்படின்னா கலக்கம் ஏற்படும். ஏன்னா அந்த அத்வைதிகள் பூர்வபக்ஷம் பண்ணி அதை கண்டனம் பண்ணிருக்காரு மூலமந்திர அதிகாரத்தில். நாராயண சப்தம் ஏன் சேதனே சொல்ல, சேதன ஈஸ்வர அபேதத்தை சொல்ல வந்ததுன்னு சொன்னான், அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி நாராயண சப்தத்துக்கு ரெண்டு விதமான விற்பத்தி காமிச்சார். நாராயணம் நாராயணாமயனம் அப்படின்னு ரெண்டு விற்பத்தியை காமிச்சு நாராயண சப்த ஸ்தாபனம் பண்ண. அதனால அதுல வரக்கூடிய கலக்கங்களை போக்கினபடியே சொல்றதுனாலதான் காப்பான்ங்கிற சப்தம் மேல. நாராயணன் நந்தகோபனுடைய கோவில் காப்பான் அப்படின்னா, நாராயணன் நாராயணனுடைய மந்திரமான திருமந்திரமான அந்த கோவிலை ரட்சிப்பிரவன் அப்படின்னு அர்த்தம். கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேங்கிறதுனாலே துவயத்திலும் இந்த துயத்தினால துயத்துல வரக்கூடிய கலக்கங்கள் காப்பவன் அப்படிங்கிறதுனால துயத்துல வரக்கூடியதான கலக்கங்களையும் போக்கி ரட்சிக்கிறான். அது மாத்திரமல்ல, மாயன் மணி ஆயர் சிறுமியதோமுக்கு அரைமுறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாயினேர்ந்தான் அப்படிங்கிறதாக நன்னலே வாயினேர்ந்தான்ங்கிறதுனால சரம சிவகம் காமிக்கப்பட்டான். இப்ப ஆச்சாரியன் உபதேசிக்கிற மந்திரம் ஆகிய அஷ்டாக்கரம் துவயம் சரம சிலோகம் இதை மூணி உபதேசம் பண்ணானே, அவன் இந்த ஆச்சாரியில் இருக்கக்கூடிய சுவாவம் இது எம்பெருமான போல துல்லியாபிஜாத்தியம் இவனுக்கு இருக்குன்னு காமிக்கணும். அதனால மாயன் மணிவண்ணன் சொன்னான். யார் வாயினேர்ந்தான், மாயன் மணிவண்ணன் நன்னலே வாயினேர்ந்தான் அப்படின்னா, எம்பெருமான் பூர்வபூர்வ அவதாரங்கள்ல நமக்கு உபதேசிச்சான் ஒரு அர்த்தம். சரி, நன்னலே வாயினேர்ந்தான்னா இந்த மேத்திய முந்தான பாசுரங்கள்லாம் வாயினேர்ந்தான் அர்த்தம். எம்பெருமான் ஆசிரியக்கணும்னு முன்னாடி பாசுரங்கள்லாம் வந்துருக்கலையா, நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமே நடக்கையன் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்வேஷம் நன்றாய். அப்ப நன்னலே வாயினேர்ந்தபடி எம்பெருமான் ஆசிரியக்கணும்னு ஆச்சாரியன் நன்னலே வாயினேர்ந்தபடி, அப்ப நன்னலே வாயினேர்ந்தான் எடுத்துக்காம. இதனால சரமஸ்லோகமும் இதுக்கு உபதேஷ்டாவா இருக்கக்கூடியதான ஆச்சாரியன் இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவன் மாயன்னு காண்கள். மாயன்னா ஆச்சரியமான கேட்டிதங்களை உடையவன். அப்ப நமக்கு கூட புரியும்படியாக சாஸ்திரார்த்தங்களை எடுத்து சொல்றானே, இதை விட ஆச்சரிய லோகத்துல உண்டான. அதனால ஆச்சாரியன் ஆச்சரியமான காரியங்களை கொண்டவன். மணிவண்ணன் அப்படின்னா, இந்த எம்பெருமானுடைய திருமேனிக்கு எப்படி சுத்த சத்துவம் நான்கு அவஸ்தையிலும் உண்டோ
பரவியுத விபவ அந்தரியாமி அச்சாங்கிற அஞ்சு அவரத்திலும் எம்பெருமானுக்கு எப்படி சுத்த சத்தம் உண்டோ அது மாதிரி ஆச்சாரிய அவதாரம் பண்ணிருக்கூடிய எம்பெருமான் திருமேனுக்கு சுத்த சத்தம் உண்டு அப்படிங்கிறத சூச்சனை பண்ணணும். அதனால மணிமன் நன்றே சுத்தத்தை உபயோகப்படுது. ஆச்சாரிய திருமேனியும் பிராகிருதமான திருமேனியும் பார்க்கக்கூடாதுன்றதுனால்தான் புள்ளிம்பாய்க்கு என்னங்கிற சப்தத்தை சொன்னோம். அந்த பாத்திரத்துல சொன்னது என்ன, நான் என்னுடைய சஜாத்தியனா தானே இருக்கா, இவ்வளவுக்கு நாம் அதிகம்னு கேட்காத அவனுக்கு உள்ள பலத்தத்தை சொல்றேன்னு புள்ளிம்பாய்க்கு என்னான்னு ஆரம்பிச்சான். அதனால இவனுடைய திருமேனி சுத்த சத்தம் அயம் சௌரேகே அவதாரம் விவாபரம்னு காமிச்சாரு எதிராஜ் சப்தத்தில். இப்ப சுத்த சத்தமயமா இருக்கக்கூடிய திருமேனியை சொல்லணும். அதனால மணிமன்னன் பத்திரம் போன்ற சபாவத்தை உடையவன், சொச்சமா இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன். மாயங்கிறதுனால குணத்தை காமிச்சா, மணிமன்னன்றதுனால திருமேனியை காமிச்சா. இப்ப எம்பெருமானுக்கு குணமும் திவ்யாத்ம குணமும் உண்டு, திவ்யமங்கல விக்கிரகமும் உண்டு. மணிமன்னன்ற சப்தத்தினால திவ்யமங்கல விக்கிரகம் காமிக்கப்பட்டது, மாயங்கிற சப்தத்தினால திவ்யாத்ம குணம் காமிக்கப்பட்டது. இது எம்பெருமானுக்கும் காமிக்கப்படுது, ஆச்சாரியனுக்கும் காமிக்கப்படுது. மாயன் மணிமன்னன் நன்னலே வாயினேன்னா துயோமாய் வந்தோம் துயழப்பாடுவான் மாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ நேனிலை கதவம் நீக்கு, நேனிலை கதவம் நீக்குங்கிற இடத்துல இது ஒன்றிலும் பறிவுடைய கதவு, எங்களால் தள்ள போகாது. அப்ப நீ அனுமதி அளிச்சா கூட இந்த கதவு அனுமதி அளிக்காதுன்னு அர்த்தம். அதனால நீரனுக்கு துவயத்தினுடைய பொருளை திருப்பி உபதேசிக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. நன்ன நீ நேயநிலைக்கலவும் நீ கேளுவாருங்களாங்கிறதான நேத்திய பாசுரத்தை பிரஸ்துத்தமான இன்னிய பாசுரம். ஏன்னா இன்னிய பாசுரமும் நேத்திய பாசுரத்துக்கும் என்ன சங்கதி, ஒரே சங்கதி தான். ஏன்னா அங்க ஆச்சாரியம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் மூன்று விதமான மந்திரங்களை நமக்கு உபதேசம் பண்ணான். அத என்னைக்கு உபதேசம் பண்ணா, நென்னலே வாய்ந்தேர்ந்தான்னு சொல்லியிருக்கு. நன்னலே வாய்ந்தேர்ந்தான்றது இன்னொரு இன்னொரு உதாரணம் என்னன்னா, இன்னொரு அண்மையம் என்னன்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு நீயானை பாட உண்மை வாய்ந்த வாய்க்கீழே இருக்கும் இல்லையோ, அங்க சினத்தினாங்கிற அர்த்தம் சின்னத்தினால் அர்த்தம் சொன்னோம். அப்ப சமாசனம் என்னைக்கு பண்றோமோ அன்னைக்கே வாய்ந்தேர்ந்தான்னு அர்த்தம். சினத்தினால் தென்னிலங்கை கோமான சற்றங்கிறத சின்னத்தினால் என்னைக்கு சமாசனம் ஆச்சோ அன்னைக்கே ஆச்சாரியன் அட்டாட்சரம் துவயஞ்சரம் ஸ்லோகத்தை உபதேசம் பண்றோம். இன்னைக்கு பிரபத்தி பண்ண வந்திருக்கா, முன்னாடி சமாசன ஆனபடியே சொன்னோம். அதனால நென்னலே வாய் நேர்ந்தாங்கிற சட்டத்துக்கு அந்த பாசுரத்திலே சொல்லிவிட்டான், சமாசன ஆட்சியே சொல்லிவிட்டான் அப்படின்னு வரும். இன்னிய பாசுரம் மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இன்னிய பாசுரமானது மந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ண அப்படிங்கிற சொல்லப்பட்டு இந்த பாசுரத்துல மூணு விஷயங்கள் காமிக்கப்படும். ஒன்னும் மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியம், அந்த மந்திரத்தினுடைய சொரூபம், அப்புறம் மந்திரத்தினுடைய சாரம் அப்படின்னுதான் மூணு விஷயம் இங்க காமிக்கப்படும். மூணு ரகசியங்கள், அதை உபதேசம் பண்ண ஆச்சாரியன், அந்த மந்திரத்தினுடைய சொரூபம், அந்த மந்திரத்தினுடைய சாரம், இது மூணு விஷயங்களும் காமிக்கப்படும். முற்பட இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணபடியே சொன்னார்கள். என்ன மந்திரத்தை உபதேசம் பண்ணா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். அம்பரம்னு ஒன்று, தண்ணீர்னு ஒன்று, சோறு இது ஒன்றும் இல்லை. தாரக போஷக போக்யம், எது தாரகம் எது போஷகம் எது போக்யம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீமத்சாரத்தில் வேதாந்த தேசியம் நடக்கிறார். எது தாரகம் இந்த சேதனனுக்கு, இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடிய சதாச்சாரியின் ஆசிரியிச்சவனுக்கு எது தாரகம்னா, தேசிய ஜிஹ்வையிலே பிறந்து சிஷ்யனுடைய ஹிருதயாந்தகாரத்தை போக்கினபடியாலே திருமந்திரம் தாரகம் அப்படின்னு நடக்கிறார். அப்ப திருமந்திரம் தாரகம், சரி எது போஷகம் அப்படின்னா, இந்த நம்பரமே தண்ணீரே இருக்கு. எது தண்ணீர் போஷகம் எது அப்படின்னா, இந்த சம்சாரத்துல அல்லாத உபாயங்கள்ல அளக்கிறாமல் நமக்கு சுக்கிரமான உபாயத்தை காட்டியபடியாலே சரமஸ்லோகம் போஷகம். எது போக்கியம்னா, அந்த எம்பெருமான அடைவிக்கிறதுக்கு அடைஞ்சு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு பிரார்த்திக்கக்கூடியதான துவயம் போக்கியம். அப்ப இந்த மூணு மந்திரம் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகத்தை இப்படி காமிக்கிறது. எப்படி அஷ்டாட்சரம் சரம ஸ்லோகம் துவயம், ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஸ்ருதிக்கிரமம் அர்த்தக்கிரமம் ரெண்டு விதமான அன்மையும் சொல்றது உண்டு. அதாவது அந்த மந்திரம் எந்த எந்த ரீதியில ஸ்ருதியில படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே அர்த்தம் சொல்றது ஒரு பக்கம்.
ஆத்மாவாவே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாதிதவியா அப்படின்னு பிரகதாரண்யக ஸ்ருதி. இந்த ஆத்மாவை பார்க்கணும், கேட்கணும், உபாசனம் பண்ணணும், மனனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும் இருக்கு. இதை இப்படி சொன்னால் அண்மையம் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பாஷ்யக்காரர் எப்படி அண்மையம் பண்ணியிருக்காருக்கு அப்படின்னா, ஆத்மாவாவே ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாதிதவியா தது அனந்தரம் திரஷ்டவியா. ஏன்னா முதல்ல ஆத்மாவை பற்றி பரமா ஆச்சாரியனிடத்தை போய் கேட்கணும், கேட்ட விஷயத்தை மனனம் பண்ணணும், மனனம் பண்ண விஷயத்தை உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணால் அவன் திரஷ்டவியனா போகிறான், பார்க்கப்படுவோன்னு அவன் ஆகிறான். அப்போ திரஷ்டவியகாங்கிறது பலன். அந்த திரஷ்டவியகாங்கிற பலனுக்கு எது எது உபாயம், ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியான்னு உபாயம். ஸ்ருதி இப்படி நேரம் படிச்சிருக்கேன்னா இதுக்கு அர்த்தம் இப்படி பண்ணாதான் சமஞ்சசமாக வரும்னு அர்த்த கிரமத்தினால அதுக்கு அர்த்தம் சொன்னது. இது மாதிரி சுதிக்கிரமத்தினாலே அர்த்தக்கிரமத்தினாலேயும் சொல்றதுதான் ஒரு சம்பிரதாயம். ஏன் சொல்றேன்னா, இங்க அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்னு நம்ம சொல்லிருக்கச்சு, இந்த நாச்சாரிய மாத்திட்ட அஷ்டாட்சரம் சரம ஸ்லோகம் துவயம்னு சொல்லி வச்சிருக்காரு. இது எப்படி போடும்னு கேட்டுதான் அது சொல்லணும். இப்போ இந்த அஷ்டாட்சரம் என்ன அப்படின்னா, சிறிய கண்ணாடி பெரிய ஊரு காட்டுமா போலேன்னு நேற்றுக்கே சொன்னோம். வியாபக ஆதர்ஷ திருஷ்டே அப்படின்னு தெய்வம் இதில் காமிச்சம், பிரதான பிரதிதந்திராதிகாரத்தில் காமிச்சம், வியாபக ஆதர்ஷ திருஷ்டேன்னு. இந்த வியாபக பாவனை வந்து ஆதர்ஷ திருஷ்டி, ஆதர்ஷம்னா கண்ணாடி, கண்ணாடி போல காமிக்கிறது அப்படின்னு காமி. இந்த அஷ்டாட்சரம் இருக்கு, இந்த அஷ்டாட்சரம் என்னென்ன சொல்றது, சேதனனுடைய சொரூபத்தை சொல்றது, ஈஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்றது, சேதனனுக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான அப்ரத்ய சித்த சம்பந்தத்தை சொல்றது, இந்த சேதனனுக்கு இன்னொருத்தனோடையோ தன்னோடையோ சம்பந்தம் இல்லாதபடியே சொல்றது, இந்த சேதனனுக்கு பரம புருஷார்த்தம் எதுங்கிறத சொல்றது, அதுக்குள்ள உபாயம் என்னங்கிறத சொல்றது, இவ்வளவு விஷயத்தை அட்டாக்கம் சொல்லும். முதல்ல சேதன சுரூபம் ஈஸ்வர சுரூபம் எங்க காமிச்சது, பிரணவத்துக்கூடிய அகாரத்தினுடைய தாத்து அவரக்ஷனேங்கிற தாத்துனால, அகாரத்தினாலே இந்த சேதனனுக்கு எம்பெருமான் சர்வரக்ஷகன் அப்படிங்கிற அவர் அப்படிங்கிற சப்தத்துக்கு ரக்ஷகன் அர்த்தம். இந்த சப்தத்துக்கெல்லாம் பிரதிசம்பந்தி சப்தங்கள்னு ஒன்று சொன்னேன் இல்லையோ, ரக்ஷகன்று சொல்லிட்டா என்ன தெரியுது, அர்த்தாத் ரக்ஷியன் ஒருத்தன் இருக்கான், இவன் பண்றது ரக்ஷணம்னு ஒரு வியாபாரம்னு தெரிஞ்சு போயிடுறது. அப்ப அகாரத்திலேயே ஜீவனு காமிக்கப்படுறோம், அகாரத்துலாம் ஜீவனை தனியா காமிக்கணும் அவசியம் இல்லை. தகப்பன்னு சொல்லச்சே பிள்ளை இருக்கான்னு எப்படி தெரியறதோ, அதே மாதிரி ரக்ஷகன்னு சொல்லச்சே ரக்ஷன் இருக்கான்னு தெரியறது, அகாரத்திலே அது கிடைக்கிறது. அந்த அகாரத்துக்கு ரெண்டு பொருள், ஒன்னும் சர்வரக்ஷகத்துவம் ஒன்று, இன்னொன்று அகாரோவை சர்வா வாக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா சப்தங்களுக்கும் எப்படி அகாரம் மூலமா இருக்கோ அது மாதிரி சர்வ ஜெகத்துக்கும் எம்பெருமான் சர்வகாரணபூதன் அப்படிங்கிறது இந்த அகாரத்தினால ரக்ஷகத்துவம் காரணத்துவம் ரெண்டும் காமிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த இந்த எம்பெருமான தவிர மகாரமான ஜீவன் காமிக்கப்படுறோம் இங்கிறதானால் மெய் எழுத்தினால ஜீவன் காமிக்கப்படுறோம். ஏன்னா வெறும் மெய் பிரயோஜனம் இல்லை, அந்த மெய் எழுத்ததோட உயிர் சேர்த்தாதான் உச்சாரண சௌகரியார்த்தம் உயிர் சேரும். அப்போ உயிரான பரமாத்மா இந்த ஆத்மாவோட சேர்ந்தாதான் இவனுக்கு சத்தம். ஆனால் அந்த உயிரோட மெய் சேர்ந்தபடியே தான் சாந்தோக்கியம் சொல்லித்து அனேன ஆத்மனா அனுப்பிரவிஷ நாமரூபே வியாக்கரவானேன். அப்போதான் மக்காரம் உயிர்மெய் எழுத்தா எடுத்துன்னா மேன் ஆயிடும், உயிர்மை எழுத்தாரு மெய் வெறும் இந்த எம்பெருமானுக்கு இவன் சரீரபூதன் அப்படின்னு காமிக்கிறதுனாலதான் பிரணவத்துல இம்னு இருக்கே தவிர மேன் இல்லை. அப்ப இந்த மகாரம் என்ன பண்ணிட்டு, மகாரஸ்து தயோர்தாச இது பிரணவ லட்சணம் அப்படின்னு அஷ்டஸ்லோகியில பராசர பக்தர் காமிச்சு. மகாரமானது தயோர்தாச பரமாத்மாவுக்கும் பிராட்டிக்கும் தாசன். உகாரத்தினால அகாரேன உச்சத்தே விஷ்ணுவும், உகாரேன உச்சத்தே லக்ஷ்மி. உக்காரம் லட்சுமியை சொல்லும், அகாரம் விஷ்ணுவை சொல்லும். அகார உக்காரத்துக்கு மகாரமானது தயோர்தாச, அவ ரெண்டு பேருக்கு தாசன்கிறத சொல்றதுதான் பிரணவம். இப்ப லக்ஷ்மிய தனியா சொல்லணுமானா, நான் சுதிரபி பிருதக அபிதத்தே அப்படின்னாரு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல. ஸ்ருதி ஒன்ன தனியா சொல்லல, எம்பெருமான காரண வஸ்துன்னு சொல்லியிருக்கு, எம்பெருமானா சர்வ ஜெகத்துக்கு சர்வ காரணம்னு சொல்லிட்டு அப்படி உனக்கு சொல்லலையே இந்தியம் அப்படின்னு கேட்டுட்டு, நீ பிரிஞ்சானா நீ உன்னை வந்து தனி தத்துவமா சொல்றதுக்கு, நீ பெருமான சேர்ந்து ஒரு தத்துவம், அதனால உன்னை ஸ்ருதி தனியா சொல்லலை அப்படின்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சொன்னான்.
அப்ப அப்படின்னு சப்தத்துக்கு பிராட்டியோட கூடின பெருமாள் அர்த்தம். இந்த பிராட்டியோட கூடின பெருமாளுக்கு தான் மகார சப்தவாச்சியம் ஜீவன் அப்படின்னு சொல்லணும். அப்ப எதுக்காக இருக்க, அகாரத்துக்காக இருக்கு. அதனால அது ரெண்டையும் சேர்த்து தான் அம் ஆரம்பிச்சேன். அம் பரம், அம் அகார வாச்சியனான எம்பெருமானையும் மகார வாச்சியனான ஜீவனையும் பரமாக காட்டக்கூடிய அஷ்டாட்சரம் அம்பரம் அப்படிங்கிறது. அதனால என்ன மேல என்ன காமிச்சது, ஏன்னா இந்த அகார சப்தத்தினுடைய ஒரு விரிவு தான் நாராயண சப்தம், மகார சப்தத்தினுடைய விரிவு தான் நம்ம நவசப்தம். இந்த அகார சப்தத்தை உக்கார அகார மகார சம்பந்தத்தினால கிடைச்சதுதான் ஆயங்கர சப்தம். அகார உக்கார சம்பந்தத்தினால என்ன கிடைச்சது, ஆய ஏவங்கிற அர்த்தம் கிடைச்சது. அப்ப மகார எம்பெருமானின் பொருட்டே அப்படின்னா அவனுடைய கைங்கரியம் பிரயோஜனம்னு ஆயங்கர நாலாவது வெற்றுமை காமிச்சது. இந்த சர்வ காரணத்துவம் அப்படிங்கிற காவிகள் தான் நாராயண சப்தத்துக்கு நராணாம் அயனம் அப்படிங்கிற தத்துருஷ சமாச உற்பத்தி. அதே எம்பெருமானுக்கு பரத்துவம் இருக்கு. இவன் அனன்யாக சேஷ புதன் காமிக்கிறதுக்காக தான் நாராக அயனம்னு எம்பெருமானுடைய சௌரபிய சூச்சனமான பகுதி சமாச உற்பத்தி. இந்த நமசப்தத்துல இவனுடைய சுவாதந்திரிய நிவர்த்தி சொல்லப்பட்டது. நமசப்தத்துல இவன் இவனுக்கு உரியவன் அல்லங்கிறது தள்ளப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, தாசபூதா சதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா அத்தோ அகமபி தேசா தாசா இதி மத்வான மாம்யம்னு அகிர்புத்தினை சம்ஹிதையில சொல்லப்பட்ட மந்திரராஜ புதஸ்தோத்திரத்தை நமசப்தத்துக்கு தேசியம் எடுக்கிறார். சர்வக்ரான ருத்ரன் தானே சொன்னான்னு எடுக்கிறார் சாரசாரத்தில். சிவன் சொன்னான் இந்த நிசமன் விஷயமாக மந்திரராஜ புதஸ்தோத்திரம். அந்த மந்திரராஜ புதஸ்தோத்துல நமஹாங்கிற சப்தத்துக்கு பிரபத்தின்னு அர்த்தம் பண்ணிருக்கு. இந்த அர்த்தத்தை தேசிய நடத்து அனுகிரகிக்கிறது. அப்ப நமஹாங்கிற சப்தம் இவன் பண்ண வேண்டிய உபாயமான பிரபத்தியை சொல்லும். நமமாகறச்ச இவனுடைய விரோத நிவர்த்தியை சொல்லும். அப்ப ரெண்டையுமே அது ஒரே சப்தம், ரெண்டையும் காமிக்கும். இப்படி சொரூபத்தை இது காமிக்கிறதோ இல்லையாது, அதனால சொரூப பரமா இருக்கு. இந்த சொரூபத்தினால என்ன தெரிஞ்சுட்டான் அப்படின்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுட்டான். ஒன்று, நான் யாருக்கும் நான் ஒருத்தனுக்கும் தஞ்சன் அல்லன், நான் ஒருத்தனுக்கும் சேஷன் அல்லன், எம்பெருமானுக்கும் எம்பெருமானை சேர்ந்தவர்களுக்கு தவிர மிச்ச பேருக்கு நான் சேஷன் அல்லன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டான். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்றதுதான் எனக்கு புருஷார்த்தம். எம்பெருமானுக்கும் எம்பெருமான கைங்கரியம்னு சொன்னா பாகவத கரிய கைங்கரிய பரியந்தமாக அனுசந்திக்க பிரார்த்தம். பாகவதற்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படிங்கிறத பிரணவத்தினால தெரிஞ்சணும். அப்ப இவனுடைய இவனுடைய சொரூப அனுகுணமான புருஷார்த்தம் எது, எம்பெருமான அடையணும் அப்படிங்கிறது. அதுக்கு சாஸ்திரங்கள் எங்கேயாவது வழி சொல்லியிருக்காங்க பாக்குறச்ச, கண்ணன் எம்பெருமான் அதை விதிச்சான். சர்வதர்மா பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுசா. இப்ப எல்லா தர்மத்துக்கு விதி பக்ஷ அனுவாத பட்சமா ரெண்டு பக்ஷம் காமிச்சு எல்லா தர்மங்களையும் பண்றதுக்கு சக்தி இல்லாம விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ என்னுடைய திருவடிகள்ல சரணாதி பண்ணு, நான் உன்னுடைய சர்வ பாப்பங்களிலும் இருந்து போக்குறேன், உனக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கிறேன் எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தபடி இந்த சரம ஸ்லோகம் காமிச்சு. அப்ப யாருக்கு சரம ஸ்லோகம் உபயோகம், எவன் ஒருத்தன் அந்த அஷ்டாட்சரத்தினால சொரூபத்தை தெரிஞ்சுனாலும் அவனுக்கு சரமஸ்லோகம் உபயோகம். அப்ப சரமஸ்லோகத்தை விதிச்சதை தான் துவயத்தினால பண்றான். அப்ப எது கிரமம், அப்ப அஷ்டாட்சரம் சரமஸ்லோகம் துவயம் கிரமம். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே சோறுங்கிற சப்தத்தினால துவயத்தை செலுத்து. ஏன்னா துவயத்தை அனுசந்தான் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மந்திரம் வந்ததுன்னா இதனால இந்த மந்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இந்த மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இந்த சரமஸ்லோகத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இவனுக்கு இந்த பிரபத்தியை பண்ற விதிக்கணும். வேதங்கள் பக்தி விதிச்ச மாதிரி பிரபத்தியை விதிக்கல. வேதத்துல பிரபத்தி சொல்லப்படலையே, ஆனா சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிருத்தமாகுன்னு எல்லா வித்தியைகளை விட ஞாச வித்யை சிரேஷ்டம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு வேத புருஷன் தான் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றான், தன்மையில சொல்லியிருக்கான். இன்னொரு இடத்துல சர்வசிய சரணம் சுகுறது எல்லாருக்கும் பிரபத்தி நன்மை பயக்கும்னு படற்கையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முன்னிலையில எங்கேயும் சொல்லணும். ஒரு இடத்துல நான் பண்றேன் தன்னுடைய அனுஷ்டானத்தை சொன்னார், இன்னொரு இடத்துல படற்கையில சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் சரணாகதி பண்ணா நல்லதுன்னு சொல்லியிருக்கு. நீ பண்ணுன்னு வேதம் விதிச்சது பக்தி யோகத்தை,
ஆத்மானம் உபாசித அப்படின்னு தப்பிரத்தயத்தினால இது விதிச்சா போல பக்தியோகத்தை விதிச்சா மாதிரி பிரபத்தியை விதிக்கலன்னு ஒரு குறை இருந்தது. அந்த குறைய போக்கத்துக்காக தான் இந்த உபபிரம்மண ரூபமான இந்த கீதையில கண்ணன் எம்பெருமான் அந்த பிரபத்தியை சர்வதர்மான பிரதிச்சு மாமேகம் சரணம் பிரச்சாரி விதிச்சான். இது ராமனும் பராகனும் விதிக்கல. நீ சஞ்சயானால் அப்படின்னு ஆள் விதி போட்டான். ராமன் வராகம் தாது சாமியே சிதே ஸ்மர்த்தா அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்திதே ஸ்மரன்னு சொல்லல, நீ நடடா அப்படின்னு சொல்லல, நினைச்சா நான் கூட்டிட்டு போறேன்னு, நீ கேட்டா நான் ரட்சிக்கிறேன்னா ராமன் பெருமாள் அப்படி கண்ணன் அப்படி பண்ணல. நீ அந்த திருவடியில் விழுன்னு சொன்ன விதிச்சல் அந்த பிரபத்தி. அதனாலதான் மூணு சதம ஸ்லோகங்கள் இருக்குச்சு. இந்த சதம ஸ்லோகத்துக்கு கண்ணனுடைய சதம ஸ்லோகத்துக்கு கொண்டு என்ன ஏத்தம்னா, மிச்ச சதம ஸ்லோகங்கள்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க காமிக்கப்பட்டிருக்கு. என்ன விஷயம்? விதிக்கப்பட்டிருக்கு பிரபத்தி. அதனால இந்த பிரபத்தி விதாயகமான மந்திரத்தை ரெண்டா வச்சு, ரெண்டாவதா வச்சா மூணாவதா அந்த பிரபத்தி அனுஷ்டான பிரகாரத்தை மூணாவது வச்சு. ஏன்னா அனுஷ்டான கால அபிப்பிராயம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா பிரபத்தியே அப்படிங்கிற சப்தம் வர்த்தமான நிர்தேசமா இருக்கு. வர்த்தமான நிர்தேசம்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதுவும் சம்ஸ்கிருதத்துல ஆத்மனே பதம்னு ஒரு பதம் உண்டு, பரஸ்மை பதம் ஆத்மனே பதம். ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு, ரெண்டு விதமான காரியங்கள். ஒன்றும் அடுத்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள்னு சில, நமக்காக நாம் செஞ்சுக்கக்கூடிய காரியங்கள்னு சில. இப்ப அடுத்தவர்களுக்காக நாம் சில காரியங்களை செஞ்சோமாகில் அந்த காரியங்களை பரஸ்மை பதங்கிற கிரியையினால சொல்லணும். நமக்காக ஒரு காரியம் நம்ம பண்ணிட்டோம்னா அது ஆத்மனே பதங்கிற கிரியையினால சொல்லணும். இப்படி சம்ஸ்கிருதத்துல அதை வகுத்து வச்சிருக்கேன். இங்க பிரபத்தியே அப்படிங்கிறது இது ஆத்மனே பத கிரியை. நமக்காக நாம் பண்ணக்கூடிய உபாயம் இது. அது மாத்திரம் இல்ல, பிரபத்தியே அப்படின்னு வர்த்தமான காலம் பிரசன்டென்ஸ்ல இருக்கு. அதனால இந்த பிரபத்தியங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்றச்சு துயாதி காலத்துல இங்கு வர்த்தமான நிர்தேசம் அனுஷ்டான கால அபிப்பிராயம் அப்படின்னு எடுத்துக்கோ. இங்க சொல்லப்பட்ட பிரசன்டென்ஸ் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அனுஷ்டான கால அபிப்பிராயம். அவனவன் பிரபத்தி பண்ற காலத்துல சொல்ல வேண்டியது, அதுக்காக இங்க பிரபத்தியங்கிறது வர்த்தமான காலத்துல பண்ணிருக்கு, அதாவது பிரசன்டென்ஸ்ல பண்ணிருக்கு அப்படின்னு காமிச்சு. அம்பரமே, அம்பரம் அப்படிங்கிறது அகார வாச்சியனான எம்பெருமானையும் மகார வாச்சியனான ஜீவன் ரெண்டு பேர் பரம்னா அவர் விஷயகமான மந்திரம் அர்த்தம். அகார பரமான மந்திரம் மகார பரமான மந்திரமான அஷ்டாட்சரம் அப்படின்னு அம்பரங்கிற சப்தத்துக்கு. இன்னொன்னும் அம்பரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு வஸ்திரம். இந்த ஈஷாவாஸ்ய உபநிஷத்துல ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது உபநிஷத்து. ஈஷாவாஸ்யம் வஸ் அப்படிங்கிற தாத்து, தாத்துவுக்கு என்ன அர்த்தம்னா மூடி இருக்கான்னு அர்த்தம். அந்த வஸ்ங்கிற தாத்துலேயே தான் வஸ்திரம் அப்படின்னு வருது. நம்மளுடைய சரீரத்தை எது மூடுறதோ அதுக்கு வஸ்திரம்னு பேர். இப்ப இந்த எம்பெருமான் நம்ம உடம்பு ஃபுல்லா இந்த தத்துவம் ஃபுல்லா இந்த சேதனத்துவம் ஈஸ்வரத்துவம் எல்லாத்துலயும் எம்பெருமான் இருக்கான். ஆழ்வார் அதான்னா பின்னுமுள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே. பின்னுமுள்ளாய் புறத்தாய்னா இந்த வஸ்துக்களுக்கு முன்னாடி வெளியிலையும் இருக்க உள்ளுக்குள்ளையும் இருக்கு. இவை என்ன இயற்கைகள் ஒண்ணு ஆச்சரியம். உன்னுடைய சுவாபாவிகமான அந்த குணம் இருக்க இந்த விபுத்தம் பேசுறது. அதனால வஸ் ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம், இந்த சேதனா சேதனாத்மகமான இந்த ஜெகத்திற்கு இது எம்பெருமானாலே உள்ளும் புறமும் மூடப்பட்டதாக இருக்கு, எல்லாம் பிரம்மாத்மகமா இருக்குன்னு அந்த உபநிஷத்து சொல்லுது. அதுதானே இங்க நாராயண சப்தம் காமிச்சது. எல்லாத்துக்குள்ளயும் எம்பெருமான் இருக்கான்னு நாராயண சப்தம் காமிச்சது. அதனால அம்பரம்னு வஸ்திரத்தை சொல்றதா கொண்டா கூட இது நாராயண சப்தத்தை சொல்லு. அம்பரமே தண்ணீரே ஒரே தண்ணீர் தன்னா குளிர்ச்சி பொருந்தியதான நீர் அர்த்தம். தண்ணீர்ன்ற சப்தத்து இங்க என்ன குளிர்ச்சி, யாருக்கு குளிர்ச்சி தேவை? இப்படி சொரூபத்தை தெரிஞ்சுட்டோம். எதனால திருவஷ்டராட்சரத்தினால இந்த சேதனன் சொரூபத்தை தெரிஞ்சுட்டோம். நான் சொன்ன அவன் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவய கனிஷ்டனாக்குகை அப்படின்னு காமிச்சான். திருமந்திரத்தினால இவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா பிறப்பு கிடைக்கிறது. என்ன பிறப்பு? நான் எம்பெருமானுக்கு அனன்யாக சேஷ பூதன், அவனுடைய கைங்கரியம் பரம பிரயோஜனம் அப்படிங்கிறது திருமந்திரத்தினால கிடைக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் ஆழ்வார் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன் திருவஷ்டாட்சர உபதேசமானதுக்கு அப்புறம் தான் பிறப்பு.
இந்த பிறப்பு வந்துருத்தை நல்ல சொரூபம் நிறுதிப்படுத்தி எம்பெருமான் அடையணும். ஆனா நம்மளுடைய வினைகளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஆழ்வார் கலவார் உன்னிலா என்னையாளும் மண்கோ ஒரு ஐந்து வை பெய்தரா பகன் மோதி வித்திட்டும் நாயா அனுதாமரை செய்த போதை கண்டாய் சின்ன மழுந்த கட்டி பல செய்வனை வந்தையிற்றால் உன்னை மறையவரின் போற வைத்தாய் புறமே. இப்படிலாம் கதப்பாரு எதுக்காக அப்படின்னா, ஆழ்வார்க்கு இந்த எம்பெருமான ஆசிரியக்கணும், எம்பெருமான் அடைகிறது தான் புருஷார்த்தம், நான் எம்பெருமானுக்கு ஆணையாக செய்த போதுங்கிற ஞானம் ஏற்பட்டுடுது. ஆனால் எம்பெருமானுக்கு அடைய விடாமல் பிரகிருதி வருகிறது, அந்த விரோதியை போகணும். அந்த பிரகிருதியினால வாட்டம் விட்டுருக்கும். ரொம்ப வெயில தவிச்சவனுக்கு தீர்த்தம் சாப்பிட்டா ரொம்ப சுகமாக இருக்கும். ரொம்ப குளிர்ந்த ஜலமாக சாப்பிட்டானா வெயில் காலத்தில் நாக்கு சிதமாக இருக்கும், கொண்டைக்கு சிதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்வஸ்லோகம் இருக்க இந்த சம்சாரத்தை சொரூபம் தெரிஞ்சு எம்பெருமான அடையக்கூடியதையே தவிச்சவனை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் மாசுக்கான குறித்து கவலைப்படாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டு பயப்படாது, நான் உன சம்சாரமா அத்தியந்தமா நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு. யாரு இந்த சம்சாரமாகிற மறுகாந்தாரத்தில் தவிச்சவனுக்கு மறுகாந்தாரமா பாலைவனம், இந்த சம்சாரமாகிற பாலவனத்தை தவிச்சவனுக்கு எது ஆப்பியாயமா இருக்கும், ஜலம் ஆப்பியாயமா இருக்கும், அப்ப சோறு ஆப்பியாயமா இருக்காது. அதனால முற்பட சரண சோகம் சோறு தண்ணீர்ங்கிற சுவாவத்தை உடையது. இப்ப யார் விஷயமா சம்சாரத்துல வாழினவனுக்கு அது தண்ணீர் போல இருக்கு. அம்பரமே தண்ணீரே, இந்த தண்ணீர்ங்கிற சப்தத்தினால இந்த பக்தி பிரபத்தியினுடைய சொரூபங்கள் காமிக்கப்படுது. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்துதி சந்ததி ரூபா பக்தி பயர்ச்ச நிம்னாபிமுகம் பிரதீபையேத்துன்னு சொன்னால் காளிதாசன் குமார சம்பவத்தில். பார்வதியோடைய மனசு, பார்வதியோட தாயார் பார்வதி தபஸ் பண்ண போயிட்டான். அவள் தாயார் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா, உவாச்சமேனா பரிதவ்ய பக்ஷா நிவாரயந்தி மகதோ முனிவிரதா. இந்த பெண்பிள்ள ஒரு சின்ன வயசு குழந்த போய் தபஸ் பண்ண போயிட்டாலே இவளுடைய உடம்பு தாங்காதே, சுகுமாரமாக இருந்தவளாச்சுன்னு அவள் அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தா. மேன மனிஷிதா சந்தி கிரகேஷு தேவதாக தபாக்கவத்சே கிருதாவகம் வகு பதம் சகேத பிரமரச பேஷனம் சிரீஷ புஷ்பன்ன பதத்ரினஹான. ஆமாம், ஒரு வாக பூ பூத்துருக்கு, வாக மரத்தில் பூ பூத்துருக்கு, அதில் கருப்பு கருப்பாக வண்டுகள் போய் உட்காந்தா அந்த பூ தாங்கும். அதே பூவில் ஒரு பெரிய கழுகு போய் உட்காந்துருந்தா அந்த பூ தாங்குமோ? அது மாதிரி உன்னுடைய திருமேனிக்கு இந்த பக்தி இதெல்லாம் தபஸெல்லாம் ஆகாது. நீ காத்துல எவ்வளவு நிறைய பொம்மை எல்லாம் பண்ணுதல உட்காந்து விளையாடுகிற மனிஷிதாக சந்தி கிருஹேஷு தேவதாகா, ஆத்துல எவ்வளவு எவ்வளவு பொம்மை இருக்கு, நீ பூஜை பண்ணணும் உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்ணிட்டே இரவனை யார் வேண்டாங்கிற இப்படி தபசா பண்ணணும்னு கேட்டான். இவ்வளவு தாயார் சொல்லியும் பார்வதி கேட்கல. எப்படி இருந்தானா, பயஸ்ட நிம்னாபிமுகம் பிரதி பெயத்தனம், மேலே நோக்கி பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய ஜலத்துக்கு எப்படி அனப்போட முடியாதோ அந்த மாதிரி பார்வதியோட ஹிருதயம் இருந்ததுன்னா காளிதாசன். ஏன்னா இந்த நீரா பண்றது எது அப்படின்னா, இந்த சரம ஸ்லோகம் இருக்கு, இந்த அட்டாட்சரத்தினால சொரூபம் தெளிஞ்சவனுக்கு சொரூபம் தெளிஞ்சவனை நீரா பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த சரம ஸ்லோகம் அவனை நீரா பண்ணும். ஏன்னா எம்ப நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்க காலத்துல எம்பரமான் எனக்காக என்ன சொன்னான், சமதன்மா மாமேகம் சரணம் பிரஜா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி. நானே இந்த ஒரு வார்த்தை, சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி, அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமினா பரத்வ விசிஷ்டனான நான் உன்னுடைய சர்வ பாபங்களையும் போக்குவேன் அப்படின்னு சொல்லி வச்சானே. இதை கேட்டோன்னா நீரா போயிடாதோ? அப்ப எம்பெருமானுக்கே ஆட்சியணும் அப்படின்னு ஆயிடா. பயிற்சி நிம்னாபிமுகம் பிரதீபையேத்துன்னு பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய ஜலம் பாரு ஆயிடாது நம்மளுடைய ஹிருதயம். அதனால இங்க தண்ணீர் சப்தத்தினால சந்தோஷம் தான். அம்பரமே தண்ணீரே சோரே ரஞ்சையும் சோறு, சோறுங்கிறது துவயம். ஏன்னா ஸ்ரீமதே நாராயணாயான் அங்க முடிக்கப்பட்டிருக்கு. சரி, பாதேயம் புண்டரீகாட்ச பகவன் நாம சங்கீர்த்தனாமிரதம். சோறு எப்போ கட்டிட்டு போவோம், சித்தாண்டம் எப்போ கட்டிட்டு போவோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ வெளியூர் போனோம்னா கையில் சாதம் கட்டிட்டு போவோம். அது மாதிரி முமுக்ஷுக்களாக இருக்கிறவன் இந்த உபாய பரிகிரகம் பண்ணி பிரபத்தி பண்ண வேண்டியவன் கையில் கட்டிட்டு போகக்கூடிய சாதம் எழுத்துறை மூலியம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற சோரை கட்டிட்டு போகணும். இந்த சோரை கட்டிட்டு சரணாகதி பண்ணாதான் அந்த நிர்திசயமான ஆனந்தமயமான அந்த சோறு நமக்கு கிடைக்கும். ஏன்னா வேதம் என்ன சொல்லிட்டு முத்தானுபூதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அப்படின்னு அகமன்னம் அகமன்னம்னு சொல்லிட்டு
அன்னங்கிற சப்தத்துக்கு அத்தியதேத்திச்ச பூதானே தஸ்மாத் அன்னம் ததுச்சதைதி அப்படின்னு லட்சணம் இருக்கு. அத்தியதே அத்திச்ச பூதானி அத்தியதே அப்படின்னா நம்மளால எது சாப்பிடப்படுகிறதோ அப்படின்னு எது சாப்பிட்றோமோ அதுக்கு அன்னம்னு பேர். அது ஒன்றி அன்னத்துக்கு பேர் இல்லை. நம்மளை எது சாப்பிட்றதோ அதுக்கு அன்னம்னு பேர். ஏன்னா ஒன்று ரௌசிகமாக திருஷ்டாந்தங்கள் சர்க்கரையை நம்ம சாப்பிட்றோம், கொஞ்ச நாள் சர்க்கரை நம்மளை சாப்பிட்றதும் இல்லையோ. அதனால அத்தியத்தை அத்திச்ச பூதானே தஸ்மா அன்னம் பதுச்சியதை இது அப்போ அழகா சுதி சொல்லி வச்சிருக்கோம். அப்ப இந்த பரமாத்மா பரமாத்மாவை நம்ம அனுபவிக்கிறோம், நம்மள பரமாத்மா அனுபவிக்கிறோம். குழந்தைகள் விளையாடுறத தகப்பன் அனுபவிக்கிறான், தகப்பனை குழந்தை அனுபவிக்கிறது. ஏறி விளையாடுறது தகப்பன் மேலே ஏறி விளையாடுச்சு, தகப்பனை குழந்தை அனுபவிக்கிறது, குழந்தை விளையாடுறத தகப்பன் அனுபவிக்கிறான். அப்ப அனுபவம் ரெண்டு பேருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பரமாத்மா அனுபவிக்கிறான். அதனால இந்த அனுபவத்தை அன்னங்கிற சப்தத்தினால உபநிஷத் சொல்லுது. அத்தியதே அத்தி, அத்தியதைனா உண்ணப்படுகிறது அனுபவிக்கப்படுவதுன்னு அர்த்தம், அத்தினா அனுபவிக்கிறவன் அர்த்தம். இந்த உண்ணுகையும் உண்ணப்படுவதும் ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. இவன் பரமாத்மாவை அனுபவிக்கிறான், பரமாத்மாவை சாப்பிட்றான், இவனை பரமாத்மா சாப்பிட்றான் அப்படிங்கிறதால இது அன்னம்னு பேர். அன்னத்தை தான் தமிழில் சோறுன்னு சொல்றோம். சரி, இந்த சோறுங்கிற இந்த அன்னத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? இந்த 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 டெஸ்டினேஷன் போகிறச்ச வழியில் பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சோத்து மூட்டை கட்டிட்டு போகிறோம். அதுக்கு பேர் பாத்தேயம்னு பேர். பாத்தேயம் புண்டரீகாட்ச பகவன் நாம சங்கீர்த்தனார்த்தம். பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றது தானே பாத்தேயம். அப்ப இந்த பெருமாளை எப்படி நம்ம ஆசிரியிக்கிறோம், எப்படி எப்படி சரணாதி பண்றோம்? ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு சரணாதி பண்றோம். அது பாத்தேயம். அப்ப உபாயம், அதாவது போற வழிக்கு உபாயமாவது அமையிறது, போய் அனுபவிக்கக்கூடிய விஷயமாவது அமையிறது. இப்போ துவயத்துல பூர்வகண்டம் உபாயபரமான வாக்கியம், உத்தரகண்டம் அனுபவ உபேயபரமான வாக்கியம். அப்ப இந்த உபாயத்திலையும் நாராயண விசிஷ்டதா தேவை, உபயத்திலையும் நாராயண விஷயத்த தான் தேவை. உபாயத்திலையும் போற வழியிலையும் சோறு தேவை, போற இடத்துலையும் சோறு தேவை. அதனால ரெண்டு இடத்துலயும் சாதம் அவசியமா இருக்கிறதுனால சோறுங்கிற சப்தம் துவயத்தை சொல்றோம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபார். இல்ல அம்பரம் தண்ணீர் சோறு அப்படிங்கிறது வெறும் அஷ்டாச்சாரம் தான் சொல்றதுன்னு ஸ்தாபிக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் சரி, சோரே அம்பரமே தண்ணீரே சோரே அவதாரம் வேறு திருவட்டாச்சரத்தையே கொடுப்பான், பயத்தையே கொடுப்பான், சர்ம ஸ்லோகத்தையே கொடுப்பான் அப்படின்னா இதனுடைய அர்த்தங்களை உபதேசிச்சது போருங்கிற எண்ணம் இருக்காதுன்னு அர்த்தம் ஆச்சாரியனுக்கு. இது சொன்னா போருமா? அட்டாச்சாரத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இதோ இந்த பிரணவத்துக்கு இந்த அர்த்தம், நமசுக்கு இந்த அர்த்தம், நாராயண சப்தத்துக்கு இந்த அர்த்தம்னு சொல்லிட்டு என்னது இருக்கலாமே. வேதாந்த தேசியம் பத்து விதமான யோஜனை சொல்லி காமிச்சிருக்கு. பத்து விதமா எப்படி அன்வயம் பண்ணணும்? ஸ்தூலமான யோஜனை, சூக்ஷ்மமான யோஜனை, பரமான யோஜனை, ஸ்தூல சூலம், ஸ்தூல சூக்ஷ்மம், ஸ்தூல பரம், இப்படி என்னென்னமோ ஒரு காம்பினேஷன் போட்டு காமிச்சேன். இவ்வளோ வியாக்கியானம் என்னதுக்குன்னா போராது ஆச்சாரியனுக்கு திருவள்ளுவம். சிஷ்யனுக்கு நமக்கெல்லாம் அப்படின்னா போறது காது, சீமான் ரங்கநாதரை சொன்னால் எழுந்து போனால் பூருண்டுருக்கும். ஆனால் ஆச்சாரியனுக்கு சொல்றது போராது. அதனால இது இவ்வளவு தூரம் சாஸ்திரார்த்தங்களை சொன்னாலும் போராதுங்கிற திருவுள்ளம் இருக்கோ ஆச்சாரியர் அதை காமிக்கணுங்கிற தலை அம்பரமே தண்ணீரே சோறேன்னு சொன்னோம். தேவதா இவ்வளவு கொடுத்தும் போராது. சரி, இது ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணா என்னத்துக்காக? எல்லாம் சிஷ்யாலெல்லாம் காலக்ஷேபம் முடிஞ்சவன் நமக்கு வேண்டிய சம்பாவனை பண்ணுவார், நமக்கு வேண்டிய சாமான்கள் ஆற்றுக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி போடுவார்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார். அரஞ்செய்யும் தர்ம புத்தியா உபதேசம் பண்ணார். அப்படி இந்த சேதனர்களுக்கு சொல்லணும், துஞ்சுங்கோ தழைமின் துயரவழில் நினைமின் துயரணியில் சொல்லினும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடையவனுக்கு நாராயணா என்னும் நாமம்னு சொன்னாரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த சேதனர்கள் சொன்னதுனால ஆழ்வார் ஏதாவது லாபமான என்ன லாபம்னா இந்த சேதனங்கள் இந்த பகவன் நாமாவை சொல்றதே வாழ்க்கலாம் அப்படின்னா. இது எப்படி இருக்குன்னா தசரத சக்கரவர்த்தி ஒரு நாலு ஆகுதியை பண்ணி நாலு ரத்னத்தை பெத்தா போலேன்னு காமிச்சார் வியாக்கியானத்தில். யாகம் பண்ணதோடைய பிரயோஜனம் என்ன, ஆராதிச்சோட பிரயோஜனம் என்ன? பெருமாள் அடையிறது பிரயோஜனம்.
சக்கரவர்த்தி நான் ஒரு யாகம் பண்ணா புத்திரகாமேஷ்டி பண்ணா, புத்திரகாமேஷ்டி பண்ணி என்ன பண்ணா, எம்பெருமான ஆராதிச்சா, யாகத்தினால எம்பெருமான ஆராதிச்சான். ஆராதிச்சு என்னத்தை பெற்றான், நாலு ரத்னங்களை பெற்றோம், பெருமாளே பெற்றோம். அது மாதிரியே இந்த யாகத்தினுடைய பிரயோஜனம், எந்த பெருமாள் ஆராதிக்கிறானோ அந்த ஆராதனத்துடைய பிரயோஜனம் அந்த பெருமாளே இருந்தது தசரத சக்கரவர்த்தி. அது மாதிரி இந்த ஆச்சாரியனுக்கு இந்த அஷ்டாட்சர துவயச்சரம் ஸ்லோகங்களை உபதேசிக்கிறதுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அஷ்டாட்சர துவயச்சரம் ஸ்லோகத்தை உபதேசிக்கிறது பிரயோஜனம் அப்படின்னு ஆச்சாரியனுடைய வள்ளல் தன்மை சொல்லணும். அம்பரமே தண்ணீரே சோதே அரஞ்சியும் எம்பெருமான் நந்த கோபால். எம்பெருமான்னா எனக்கு சுவாமியானவனே, எனக்கு நிர்வாகக்கனேன்னு அர்த்தம். எம்பெருமான் சொன்னா அவனை சொல்லுமா இவரை சொல்லுமா அப்படின்னா, எனக்கு பிரத்யட்ச தெய்வமா, எனக்கு கண்மனாடி இருக்கக்கூடிய தெய்வமான இவரை சொல்றது ஆச்சாரியங்க சொன்னபடினாலே எம்பெருமான் சம்போதனம் பண்றா, தன் சம்பந்தம் இருக்கு. எம்பெருமான் நந்தகோபாலா, இந்த நந்தகோபாலங்கிற சப்தம் இருக்கு, இது இந்த திருப்பாவையில அஞ்சு இடத்துல உபயோகப்படுத்துது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்ற ஒரு இடத்துல, இதோ இந்த பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் ஒன்றுல, பதினாறாவது பாசுரத்தில், பதினேழாவது பாசுரத்தில், பதினெட்டாவது பாசுரத்தில், இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தில், அஞ்சு இடங்கள்ல நந்தகோபன்கிற சப்தம். முதல்ல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன்னார், நாயகனான நந்தகோபன் சொன்னார், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் நந்தகோபன் சொன்னார், உந்து மதகளற்றன் ஓடாத தோல்வழியும் நந்தகோபன் சொன்னார், அந்த பள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகன் ஆற்றப்படைத்தான் நந்தகோபன் சொன்னார். அஞ்சு இடங்கள்ல நந்தகோப சப்தம் சொல்லிட்டு, இந்த நந்தகோப சப்தம் எல்லா இடத்துலயும் ஒரே அர்த்தமான்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் ஆச்சாரியபரமான வாக்கிய சப்தம்தான், ஆனா எல்லா இடத்துலயும் சொன்ன விசேஷணங்கள் வேற வேற. முதல்ல கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன்கிறது பல மதங்கள் எம்பெருமான் நடிய பார்த்தா தன்னுடைய கூர்மையான ஆயுதமான சாஸ்திரங்களை கொண்டு அவர்களை போக்கினபடியே சொன்னார். முதல்ல கூர்வேல் கொடுந்தொழில் அர்த்தத்தில் நாயகனா என்ன நந்தகோபன்கிறதுனால எம்பெருமானுக்கும் இந்த சேதனர்களுக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய படியே சொன்னார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் இந்த இடத்துல ஔதாரியத்தை சொன்னார், இந்த ஆச்சாரியர் இருக்கக்கூடிய ஔதாரியம் ஹிருதயத்தை சொன்னார். ஓடாத தோல்வழியில் நந்தகோபன் பராக்கிரமம் இருக்கிறபடியே சொன்னார். அடுத்த பாசுரத்தில் இருபத்தி ஒன்பது வருஷத்துல வள்ளல் பெரும்பழுக்கள் ஆற்றப்படைத்தாங்கிறதுனாலே ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நந்தகோப சப்தத்துக்கு ஒவ்வொரு விஷயம் விசேஷம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஆச்சாரியம் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இப்படின்னு எழுப்பினோன்னு பக்கத்துல ஒருத்தி சயனிச்சிருக்கான், அவளை எழுப்பினார்கள், எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், ரொம்ப நாட்கள்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். இந்த யசோதைக்கு என்ன ஒரு ஐஸ்வர்யம்னா, ரொம்ப நாட்கள்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அப்ப முதல்ல இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன சொன்னார், எழுப்பினார். இப்ப ரெண்டாவதா இந்த மந்திரத்தையே எழுப்புகிறார், இந்த மந்திரத்தில் பிரார்த்திக்கிறார்கள். ஏன்னா இந்த எல்லா வான்மயமா இருக்கக்கூடிய மந்திரம் இருக்கு, அஷ்டாட்சரம் இருக்கு, இந்த அஷ்டாட்சரத்தை வணங்குறேன். ஏன்னா எம்பெருமான் முகேஷ பரிவர்த்தத்தை அஷ்டாட்சர ரூபேன முகேஷ பரிவர்த்தத்தைன்னு காமிச்சது ரசத்திரி சாத்தன் தேசி எடுத்து காமிச்சது. இந்த எம்பெருமான் என்ன பண்ணா, தானே மந்திர ரூபமா பரிணமிச்சது. ஆச்சாரிய ஜிஃபையிலேருந்து முகம் சப்தத்துக்கு வாயின் அர்த்தம், இந்த வாயிலிருந்து ஆச்சாரிய சப்தம், ஆச்சாரியனுடைய திருவாக்கிலிருந்து இந்த எம்பெருமான் என்ன பண்ணா, கிருதயத்திற்கு ஆச்சாரியனுடைய ஹிருதயத்திற்குடைய எம்பெருமான் அவருடைய வாக்கின் மூலமாக பரிவர்த்தத்தை சிஷ்யனுடைய ஹிருதயத்தை போய் சேர்ந்தோம். எப்படி சேர்ந்தா, மந்திர ரூபமா போனோம் அப்படின்னு காமிக்கப்படும். அதனால இந்த ஆச்சாரியன் ஆச்சாரியனாலே உபதேசிக்கப்பட்டதான மந்திரத்தை யசோதைங்கிற சப்தத்தினால கூப்பிடுகிறார். அந்த மந்திரத்துக்கு என்ன விசேஷம்னா, கொம்பனாக்கெல்லாம் கொழுந்த குலவிளக்கு அப்படின்னு ரெண்டு விசேஷம் காமிச்சாரு. கொம்பனாக்கெல்லாம் கொழுந்து அப்படின்னா, மந்திரங்கள் அல்லாத மந்திரங்கள் பிரபஞ்சசார முதலிய கிரந்தங்கள் எடுத்து பார்த்தா இதெல்லாம் நாலு பக்கத்துக்கு அஞ்சு பக்கத்துக்குலாம் மந்திரம் இருக்கு, ரொம்ப பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் இருக்கு. அபராஜித மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் பார்த்தா ரொம்ப பெரிய மந்திரங்கள், மந்திரசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட மந்திரங்கள்லாம் பார்க்கறச்சு, இது ரொம்ப அல்பமா இருக்கக்கூடிய மந்திரம், கொழுந்தா இருக்கக்கூடியது. இந்த கொழுந்து என்ன பண்ணும், வளையும், நுனி கொழுந்து இருந்ததுன்னா வளைஞ்சு போயிடும், சீக்கிரம் தோண்டு போயிடும்.
அப்ப இந்த சேதனனை எம்பெருமான் பக்கல்ல வளைக்கக்கூடிய மந்திரமா இருக்கிறபடினாலே இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை கொழுந்துன்னு சொல்றோம். கொம்பனார்க்கெல்லாம், கொம்பனார்னா கொம்பு போன்ற பெரிய மர மந்திரங்களுக்கெல்லாம் கொழுந்தா இருக்கு இந்த மந்திரம். அல்ப அக்ஷரங்களை கொண்டது, ஆனா அக்ஷரம் என்னமோ அல்பம்தான், ஆனா அதோடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து இது ரொம்ப அல்பமா இருக்கும். ஏன்னா அல்பபாரம் அசந்திக்தம் சாரகுப் விஸ்வதோமுகம் அஸ்தோகம் மகாவத்தங்க சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு அப்படின்னு மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் எடுக்கிற சூத்திர லட்சணங்கள். ஒரு சூத்திரம் பாரணி சூத்திரம் இருக்கார், வியாசர் சூத்திரம் இருக்கார், இன்னும் வசிஷ்ட சூத்திரம் இருக்கார், இப்படி பல சூத்திரங்கள் இருக்கு. இந்த சூத்திரம்னா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லணும் போல இருக்கு. அது சொன்னார் அல்பபாரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோபகம் அஸ்தோபம் அனவத்தஞ்ச சூத்திரம் சூத்திரமிதோ விதுகு. அல்பபாரம்னா சிங்கிள் டேர்மா இருக்கணும். அது நான் சூத்திரம் சொல்றேன் ஆரம்பிச்சா அது ஒரு பத்தக்கம் போச்சுன்னா, பத்து பக்கம் போச்சுன்னா யாரும் மனப்பாரம் பண்றது, சிம்பிளா இருக்கணும். அல்பபாரம் அசந்திக்தம், அதுல சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகத்தெல்லாம் போக்குறதுக்காக சூத்திரம் பண்ணா அந்த சூத்திரத்தை சந்தேகம் வந்ததுதான். அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம், அது உலகத்தையே அதுக்குள்ள அடக்கலாம் அப்படி இருக்கணும். அந்த சூத்திரம் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு உலகத்தையே உள்ளுக்குள்ள திணிக்கிற மாதிரி இருக்கும். அஸ்தோபம், அஸ்தோபம்னா யாராலையும் எப்போதும் களவு கொள்ளாததா இருக்கும், எளிமையா மறந்து கொள்ளாததா இருக்கும். அனவத்தஞ்ச சூத்திரம், எல்லா காலத்தையும் எந்த காலத்தையும் அவத்தியம் இல்லாததா தோஷங்கள் அற்றதா இருக்கும். இப்படி இருக்கிறதுக்கு தான் சூத்திரம்னு பேர். சூத்திரம் சூத்திர விதோ அப்படின்னு பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் சொல்றாங்க. அப்ப இந்த சூத்திரம், இந்த சூத்திரம் மாதிரி இருக்குது திருமந்திரம் முதலான மந்திரங்கள். ரொம்ப சிம்பிள் டேர்மா இருக்கு, மூணு பதம் அவ்வளவுதான். அந்த மூணு பதத்தையும் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லையோ ரெண்டு பதம் சொல்லும் போனது. நமோ நாராயணான்னு சொன்னா போருமே, எட்டு நான கரும்பிலே நேற்றுக்கு சொன்னோம், அந்த அஷ்டாட்சரம் சொன்ன பலன் அதுக்கு கிடைக்கும். அல்பபாரம் அசந்திக்தம், ரொம்ப தெளிவா ஜீவ பரமாத்ம சுரூபத்தை காமிச்சது. சாரவத் விஸ்வதோமுகம், உலோகத்தை அதுக்குள்ள அடக்க முடியறதா இல்லையா அஷ்டாட்சரத்துக்குள்ள. அஸ்தோபம் மனவத்தியம், எந்த தோஷமற்றதா இருக்கு, மறக்கத்துக்கு உண்ணாததா இருக்கு. அதனால சூத்திர ரூபம் மாதிரி, சூத்திரம் மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கு. அதனால கொழுந்துன்னு காமிச்சு. ஆனா கொழுந்து முனியில இருக்கும், சின்னதா இருக்கும். கொழுந்து வந்து எலை பெருசா இருந்தாலும் கொழுந்து சின்னதா இருக்கும், அதனால சின்னதா இருக்கு. சந்தேகம் வர நீ சந்தேகங்கள்லாம் போகக்கூடியதா இருக்கிறதுனால கொழுந்துன்னு மந்திரத்தை சொன்னாங்க. ரொம்ப நாட்கள்லாம் கொழுந்து குளவிளக்கு, எந்த குளத்தை விளக்குறது, பகவத் தாசபுரம். அந்த குளத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள்லாம் எது போக்குறது, இந்த மந்திரம் போக்குறது. முன்னாடி இந்த ஆயுர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்குன்னு சொன்ன இந்த எம்பெருமான, இந்த எம்பெருமான பிரதிபாதனம் பண்ணக்கூடிய மந்திரத்தை இப்ப விளக்குன்னு சொன்ன. அங்கேயும் அந்த எம்பெருமான குல விளக்கா இருக்கான், ஆயிரம் குளத்தினில் தோன்றும் மணி விளக்கு அங்க சொன்னாரோ இல்லையோ, அவனும் குளத்துல விளக்கா இருக்கான். இந்த மந்திரமும் இந்த குளத்துக்கு விளக்கா இருக்கு. ஏன்னா மானம் பிரதீபமேவ காருணிகோ ததாத்தின்னு பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தம். இப்ப எம்பெருமான் என்ன பண்ண, அந்த சம்சாரத்துல இந்த சம்சாரம் ஆகிற இருட்டுல நமக்கு சாஸ்திரம் ஆகிற கை விளக்கு கொடுத்துருக்கான். அதனால சாஸ்திரம் விளக்கான் அப்படின்னாலே இங்கே குல விளக்குன்னு சொல்ல. அது மாத்திரமில்ல, நம்ம என்ன குலம் அப்படின்னா தொண்ட குல தெருள்ளி வந்தழுதொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தகுந்த பல்லாண்டு தொண்ட குலம். அப்ப தொண்ட குலத்தை சேர்ந்தவன் எது விளக்குறது, இந்த அஷ்டாட்சரமும் மந்திரங்கள் தானே விளக்குறது. அதனால குல விளக்கு, குலத்தை விளக்கக்கூடிய அர்த்தம், நாம் தொண்ட குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு விளக்கக்கூடிய மந்திரம் ஆயுர் குலத்தினர். இங்க கொம்பனாக்கெல்லாம் கொழுந்த குட விளக்கு எம்பெருமாட்டி யசோதா, எம்பெருமாட்டி சுவாமினின்னு அர்த்தம். ஏன் இங்க ஸ்ரீயா சொன்னா, இந்த பெருமாள் புமானா இருக்கிறபடியினாலும் இந்த பெருமாளை ஆசிரியச்சிருக்கப்படினாலும் திருநாமம் ஆசிரியச்சிருக்கப்படினாலையும் இங்க ஸ்ரீயா சொன்னார் எம்பெருமாட்டி எனக்கு நிர்வாகையானவளே. இப்ப இந்த எம்பெருமானவிட எம்பெருமாட்டிக்கு அவதாரியம் கூட, எம்பெருமான் மறுத்தா கூட இந்த எம்பெருமாட்டி என்ன பண்ணுவா, நமக்கு வேண்டியதான் அனுகிரகம் பண்ணுவான். நாம என்ன பண்ணுவோம், புடவை எடுக்கிறோம், நாமே பலம் புடவை கொடுக்கறோம்,
கொடுத்தது. எங்க நாமம் கற்ற ஆவலி புகழை கண்டாய் அரங்கமா நகருளானேங்கிற இடத்துல நாம நாமிக்குள்ள வித்தியாசம் காமிச்சிருந்தார். இந்த நாமியான கண்ணன் வஸ்திராபகரண லீல பண்ணான், இந்த கோவிந்த நாமம் அவளுக்கு புடவை கொடுத்தது. அப்ப நாம விசேஷமா நாம விசேஷமா இந்த நாமமானது நாமிய ஆசிரியச்சிருக்கு. அதனால இந்த நாமத்தை ஸ்திரீயா சொல்லிருக்க எம்பருமாட்டி அப்படின்னு. எம்பருமாட்டி யசோதா ரொம்ப நாற்கெல்லாம் உலக குழந்த குல விளக்கு எம்பருமாட்டி யசோதா அறிவுராய். யசோதா அப்படிங்கிற சப்தத்துக்கு யசஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு பரமாத்மான அர்த்தம். எங்க தெரியுதுன்னா தஸ்ய நாம மகத்யசகான்னு சொல்லுது உபனிஷம். அந்த பிரம்மத்தினுடைய பேர் என்னன்னா தஸ்ய நாம மகத்யசகா பெரும்புகழ்வோன்னு பேர். அந்த பெரும்புகழா இருக்க பெரும்புகழோன்னு திருநாமத்தை விட எம்பெருமான நமக்கு எது சாதிச்சு கொடுக்கறது, இந்த மந்திரம் சாதிச்சு கொடுக்குறது. எம்பெருமாட்டி யசோதா. இப்ப யசோ சப்தவாச்சியனான எம்பெருமானை யசோ ததா தீதி யசோதா புகழனா இருக்கக்கூடிய புகழ்நல் ஒருவனங்கோ உறவில் சீர் பூமி எங்கோ தெகிழந்தன் பறவை எங்கோ தீ எங்கோ வாயு எங்கோ ஆழ்வார் இந்த யசோதா யசோங்கிற சப்தத்தை கொடுத்த புகழுநல் ஒருவன் அப்படின்னு காமிச்சு அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கறபடினால இந்த மந்திர சாதிச்சு கொடுக்கறதுனால இந்த மந்திரத்துக்கு யசோதான் எம்பெருமாட்டு யசோதா. அது மாத்திரம் இல்ல, இந்த மந்திரத்தை எவன் உபதேசிக்க உபாசிக்கிறானோ அவனுக்கு ஒரு புகழ் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மந்திரம். எத்திர அட்டாட்சர சம்சித்தாக மகாபாகோ மகியதே நத்திர வியாதி துர்பக்ஷ துர்பிக்ஷ தஸ்கராக அப்படின்னு எந்த இடத்துல துர்வஷ்டாட்சரத்தை உபாசிக்கிறவர்கள் இருக்காரோ அந்த இடத்துல வியாதி இருக்கிறது இல்லை, துர்பிக்ஷம் இருக்கிறது இல்லை, திருட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு இந்த மந்திரத்தை உபாசிக்கிறவனுடைய பெருமையை எடுத்து காமிச்சு. அப்ப உபாசிக்கிறவனுக்கு ஒரு புகழ் சம்பாதிச்சு கொடுத்ததோ இல்லையோ, அதனால இந்த மந்திரத்துக்கு யசோதா. எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அங்க எழுந்திராயின்னு சொன்னா இங்க அறிவுராய்ன்னு சொன்னான். ஏன்னா இந்த மந்திரம் என்ன கொடுக்கணும்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், அதனால எழுந்திராயின்னு சொல்லாம அறிவுராயின்னு சொன்னான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த குடவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உடகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அதுக்கடுத்தது இந்த மந்திர பிரதிபாத்தியனை சொல்லுகிறார்கள். இந்த மந்திர பிரதிபாத்தியன் யாரு, திருவஷ்டாட்சரத்தினால பிரதிபாத்தியன் யாரு அப்படின்னா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமான். ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர் பாடின்னு. மூணு அடி கொடுக்க போறாச்சேன்னு சொன்னாலும் இது ரெண்டாவது அடி. ஏன்னா பெருமான் மூணு அடிக்கு மண் கேட்டா அங்க மகாபலிட்ட கிடைக்கல, அதுக்கு அந்த குறையை நீக்கத்துக்காக நாச்சியார் மூணு அடி கொடுத்தா தன்னுடைய திருப்பாவையில. அப்ப அம்பர மூடரத்துன்னு ரெண்டாவது அடி கொடுக்குறது. ஏன்னா ரெண்டு முதல் அடியால பூமியை அளந்தா, ரெண்டாவது அடியால ஆகாசத்தான் அளந்தா, அதனால அம்பர மூடரத்துன்னு ஆகாசத்தை அளந்தபடியா ரெண்டாவது அடியில வச்ச. மூணாவது அடி சிரசில வைக்கணும், அதனால அம்மா அந்த உலகம் வளர்ந்தா அடி போற்றின்னு போற்றியில கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியோட வருத்தாந்தத்தை நினைச்சு நாச்சியார் காமிச்சது. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அம்பரம் ஊடறுத்துனா அண்ட கடாகத்தை உடைச்சிட்டு கரணோகத்தை கொட்டும்படியாக பண்ணா. இந்த என்ன தெரியறதுன்னா ஈஸ்வர சம்ஹிதையில இந்த வாமனாவதாரம் பத்தினதான ஒரு குறிப்பு இருக்கு. பெருமாளுடைய திருப்படி வளர்ந்து போச்சு, சத்தியலோகத்துல போச்சு. சத்தியலோகத்துல போனா பிரம்மா தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால கமண்டலத்துக்குடைய புஷ்கரங்கிற தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ணா அந்த திருவடி. அந்த ஜலம் பெருமாளுடைய திருவடியை அலம்பரத்துக்கு போறல. அதுக்கப்புறம் தர்ம தேவதையை தீர்த்தமாகி திருமஞ்சனம் பண்ணான், அதுவும் போறல. இதை பார்த்த பெருமாள் என்ன பண்ணா அந்த திருவடி இன்னும் வளர்த்தா இந்த அண்ட கடாகத்தை போய் ஒட்டித்து அப்ப ஆக்க காரணோதகம் உடஞ்சி ஜலம் காரணோதக ஜலத்தினால திருவடி நினைஞ்சது அப்படின்னு ஈஸ்வர சங்கீத காண்கள். ஏன்னா அந்த கல்யாண தீர்த்த மகாத்மியம் சொல்லணும், அந்த கல்யாண தீர்த்தத்துக்கு என்ன சம்பந்தம்னு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும். அந்த இடத்துல ஈஸ்வர சங்கீதல இருக்குது இந்த வத்தாந்தம் இருக்கு. இதே நாச்சியார் காமிக்கிறார் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் ஹோமான். இப்படி ஆகாசம் வரலும் தன்னுடைய திருவடியை பரவி வச்சு அவன் வளர்ந்தபடியே சொன்னார். இது எதுக்குன்னா
முன்னாடி நாராயண மந்திரத்துக்கு என்ன மந்திரம்னு சொன்னேன், வியாபக மந்திரம்னு சொன்னேன். வியாபக மந்திரம்னா இந்த எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்காங்கிறத சொல்லணும். அது சொல்றதுக்காக தான் இந்த லீலையும் காமிச்சு. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்ச லீலை எது? இந்த வாமனாவதார திருவிக்ரம அவதார லீலை. அதனால அந்த அஷ்டாட்சர பிரதிபாத்தியமான அஷ்டாட்சரத்தை சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கு வியாபகத்துவங்கிற அடையாளத்தை சூச்சனை பண்ணணுங்கிறதுக்காக அந்த வியக்தமா காமிச்சா நடை அந்த லீலை. அது மாத்திரம் இல்ல, எவன் சர்வ வியாபியா இருக்கானோ அவன் தான் தேவர்களுக்காக போய் பிரார்த்திச்சாங்கிறதுனால சௌலபியத்தையும் காமிக்கணும். அப்ப அஷ்டாட்சரத்துல வியாபகத்துவங்கிற தரத்தமும் சொல்லியிருக்கு, சௌலபியமும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய ஹிருதயத்தையும் இருக்காங்கிறதுனால சௌலபியமும் சொல்லப்பட்டிருக்கு. பரத்வத்தோட கூடின சௌலபியம் திருவிஷ்ட அஷ்டாட்சர பிரதிபாத்தியான எம்பெருமானுக்கு காமிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க அம்பர மூடனத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே, அம்பரம்னா ஆகாசம், ஆகாசம் பூர்த்தியா ஊடறுத்து எல்லா இடத்துலையும் பரவி ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமான். உம்பர் ஹோமான்னா தேவர்களுக்கெல்லாம் சுவாமி, தேவர்களுக்கெல்லாம் சுவாமின்னா இங்க உம்பர் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சாமானிய இந்திராதி தேவதைகள்னு அர்த்தம் இல்லை, நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நிர்வாகக்கண்ணம். உம்பர் கோமான், உம்பர்களுக்கெல்லாம் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நிர்வாகக்கனான எம்பெருமான் இந்த திருவிக்ரம அவதார லீலையை பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, தன்னுடைய சர்வ வியாபித்தம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக எம்பெருமான் பண்ண லீலை. அந்த பிரகிச்ச தத்சபம் வியாபிய நாராயணஸ்திதாங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக பண்ண லீலை. அங்க நாராயண சப்தம் பிரயோகம் ஆயிருக்கு, முன்னாடி அட்ராக்ஷன் பிரதிபாதனம் பண்ணதுனால தற்பிராசங்கமா எம்பெருமானுடைய அந்த வியாபகத்துவம் காமிக்கிறதுக்காக அந்த லீலை காமிக்கப்பட்டது. அம்பரமூடறுத்து ஓங்கி உடங்கள் அந்த உம்பர் கோமானே, உம்பர் கோமானே உறங்காத எழுந்திராய், உறங்காத எழுந்திராய்னா என் விஷயத்துல ஜாக்கிரத சித்தமா இருக்கணும், எனக்கு அனந்தர சம்பந்தத்துல ஜாக்கிரதமா இருக்கணும், ஜாக்கிரதமா விழிப்புடன் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறாங்க. உறங்கிடாத ரட்சிக்கும். ஏன்னா ஏன் இந்த இந்த தைலையை சொல்லிட்டு உறங்காத எழுதினாயின்னு சொன்னாங்கன்னா, இந்த சேதனர்கள்லாம் உறங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் என்ன பண்ணா, எல்லாம் என்ன சேர்ந்ததுன்னு அழுதான். இந்த சேதனெல்லாம் கேட்டுதானே, என் திருவடியில தலையில திருவடியை வீடு கேட்டுதானே, யாரும் கேட்கல. இவன் திருவடியை அளந்த காலத்துல எந்த சேதம்னு கேட்காது இருக்க செய்தையும் எல்லாத்தையும் இவனே அவன் வேறு தாவி விழுந்து அழுந்தான். அப்படி பண்ணிடுற இப்ப என்ன ஏன் விஷயத்தை ஒன்னு ஏன் தூங்கி போனேன்னு கேட்கறேன். இப்ப என்னையும் ரட்சிக்க வேணாம், உங்களுடைய சுபாவத்தை பார்த்தா நீ என்ன சேதனர்கள் கேட்காத இருக்க செய்தே அவர்களுக்கு ரட்சணம் பண்றது உங்களுடைய சுரூபம். அதுக்காக தான் திருவிக்ரம அவதாரம் கொடுத்து எல்லா லோகத்தையும் தன்னுடைய திருவடி ஆக்கிரமிப்பு கொடுத்து தன்னுடைய திருவடி சம்பந்தப்படுத்தி காமிச்சு. அப்படி இருக்கச்சே எனக்கு வந்து ஏன் உங்களுடைய திருவடி சம்பந்தம் கொடுக்க மாட்டேங்கிறீர், எனக்கு ரட்சிக்கணும்னு பார்த்துக்கிறாங்க. அந்த லீலையை சொல்லி அதுக்காக பார்த்துக்கிறேன். அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காத எழுந்த, என் விஷயத்த தூங்கிடாதன்னு அர்த்தம். அப்ப மந்திர பிரதிபாத்தியனான பரமாத்மாவை சொல்லிட்ட, செம்பருள் கழலடி செல்வா பலதேவா, இப்படி பலபத்திரனை சொல்றதா பலராமனை சொல்றதா ஒரு நிர்வாகம் காமிக்கிறது. அப்படி காமிக்காம இந்த செம்பருள் கழலடி செல்வா பலதேவாங்கிறதையும் பெருமாளாவே காமிக்கிறோம். இந்த மந்திரத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னன்னு சொல்லணும். மந்திர சாரம் என்ன சொன்னா, இப்ப இது அஷ்டாட்சரம் துவயஞ்சரம ஸ்லோக பிரகரணமா சொல்லிட்டேன். அப்ப இந்த மந்திர இந்த கடைசி பதம், இந்த பதத்தை என்ன, சம்பர் கழடி செல்வா பலதேவாங்கிற சப்தம் இருக்கு, இந்த பலதேவாங்கிற சப்தத்தை இந்த மந்திர சாரமா காமிக்கிறோம். இந்த மூணு மந்திரத்தினுடைய சாரம் என்ன, நேற்றுக்கு சொன்னோம் திருவாய்மொழி 1100 பாசனத்துக்கு சாரம் இது உயர்வர உயர்வலம் பதிகம். உயர்வர உயர்நலம் பதிகத்துக்கு சாரம் அந்த முதல் பாசுரம், அந்த உயர்வர உயர்நலங்கிற பாசுரம் பாசாரம், அதுக்கு சாரம் இது துயவர சுடரடி தொழுதழன் மனநேங்கிறது சாரம். அதனால அஷ்டாட்சரம் துவயம் சரண சுலோகம்னு மூணு ரகசியங்களுக்குள்ள சாரம் இது அப்படின்னா, சரணம் சரணம் பண்ணத்தியேங்கிறது சாரம். அப்ப செம்பர் கழலடி செல்வா, செம்பர் கழல் அடி செல்வம் அப்படின்னா பெருமாள் பாதுக சாத்துன்னு எழுதியிருக்க, அடிங்கிற சப்தம் பாதுக, செம்பன் பாதுக, செம்பன் பாதுகை சொன்னாலும் மணிப்பாதுக சாத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி. அப்ப இந்த செம்பர் கடவுடி செல்வாங்கிற சப்தம் சாட்சாத் ரங்கநாதரே சொல்லு, ஏன்னா அவனுக்கு தான் அந்த ஐஸ்வர்யம் இருக்கு, பாதுக சாத்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். செம்பரு கடவுடி செல்வா இப்படிப்பட்டதான மணிப்பாதுகையை சாத்தின்னு வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, எங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்,
அதனால நீ எங்களுக்கு எது உத்தேசம், உன்னுடைய திருவடி உத்தேசம், அதோட பரமோத்தேசம் இது, உன்னுடைய பாதுகை பரமோத்தேசம். அது நல்லா அங்க காமிச்சம் சடகோப சுயமேவ மானனியான பாதுகாசரத்து பாதுகாதான் அவ்வளவு காரியம் பண்ணிட்டு இங்கேயே பார்த்தா ஏழாம் நாளில் பார்த்தா தெரியும் நமக்கு அனுஷ்ட நிவர்த்தி பண்றது பெருமாளா பாதுகையான்னு கேட்டா பாதுகை தான் அனுஷ்ட நிவர்த்தி பண்றதுங்கிறது தான் இங்க திருஷ்டாந்தம். ஏன்னா உன்னிலாய வீரர் பதிகம் வந்து போற 10 பாசம் பாதுகைக்கா சடா சடாரி இழப்பிலேயே அலைய சேவிக்கிறான், அதுக்கப்புறம் தான் பெருமாளை கைத்தல தேடுறான். அப்ப இந்த சம்சார நிவர்த்தி பண்ணணும்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசனம் பெருமாள்கிட்ட இல்லை பாதுகேட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப ஆச்சாரியிட்ட அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த உற்சவத்துல காமிச்சு வச்சுட்டேன். கழடி செல்வாக பரதேவா அப்படின்னா பலபத்ரன் அப்படின்னு சொல்றது எப்படிங்க அன்னயமாகும்? ஏன்னா பலராமன் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்லாமனா அப்படி சொன்னா சுவாரஸ்யம் இல்லை. இது ரங்கநாதர் பரமா சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப பலதேவான்னு சொல்லணும். தேவோன சுகமாதனோ தசதா நிர்வர்த்தகன் பூமிக்காம் தசாவதாரம் பலதேவன் தானே, ஒரு தேவன் இல்லையே. அதனால செம்பர் கழடி செல்வா பலதேவா அந்த பெருமாள் தானே 10 அவதாரம் எடுத்துருக்கான். ரங்கே தாமனி லப்த நிர்பரதா அப்படின்னு ரங்கநாதரே தானே 10 அவதாரம் எடுத்துருந்தான் நான் பேசிக்கிறேன். அதனால செம்பர் கழடி செல்வா பாதுக சாத்துன்னு இருக்க ரங்கநாதனே பலதேவா பல அவதாரம் எடுத்தீரு அப்படின்னு பல பலபத்ரான சொன்னார். அதனால இந்த பாசுர சீரங்க விஷயமானதுன்னு கத்துக்காத்து அப்ப இந்த அஷ்டாட்சர பிரதிபாத்தியன் யாரு? சாட்சாத் பெரிய பெருமாள் அப்படிங்கிறத இருக்காச்சு. இந்த மந்திரத்தினாலே பிரதிபாத்தியன் அப்படின்னு பிரதிபாத்திய சொல்லும். சரி, நமக்கு உத்தேசம் எது? செம்பர் கழுவடி நமக்கு உத்தேசம். அதனால்தான் அமரநாதி பிரான் இந்த பாதையை காமிச்சு வச்ச அகால உக்காலம் அகாலம் என்னதோட போறாம அதுக்கு மேல ஒரு சக்காரம் வந்தது சதுரமா முதல் சூழ் பாசுரத்துல. சார் அப்படின்னா இது ஒண்டி போராதுங்கிற அர்த்தம், இதுக்கு மேல இன்னொன்று இருக்கு. அதனாலதான் பாரமாய தொண்ட வெண்பிரையன் கையினார் சுரிசங்கன்னு பாதுகையை காமிச்சான். அப்ப செம்பர் கழடி செல்வாங்கிறது பரமோத்தேசம். அப்ப மந்திரத்தினுடைய சாரம் இது செம்பர் கழடி அப்படிங்கிறது சாரம். சாரமான்னு கேட்டா சாரத்தமம். ஏன்னா சாரம் என்ன? எம்பெருமான் ஆசிரியக்கிறது சாரம், எம்பெருமான செம்பர் கழல்களை ஆசிரியக்கிறது சாரதரம், செம்பர் கழல் அடி ஆசிரியக்கிறது சாரத்தமம். அதனால எது சாரத்தமமான உபாயம் நமக்கு இந்த மந்திரத்தினால அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகைகளை ஆசிரியக்கிறது சாரத்தமமான விஷயம் அப்படிங்கிறத காமிச்சு. இப்ப மந்திரத்தினுடைய சாரதமார்த்தம் காமிக்கப்படும். வலதேவா உம்பியும் நீயும் உறங்கே ஓரம் பாபாய். உம்பி அப்படின்னா உன்னை சேர்ந்த பாகவதர்கள் அர்த்தம், என்னுடைய ஆச்சாரியர்கள் அர்த்தம், என்னுடைய ஆச்சாரியர்களும் நீயும் சேர்ந்து என் விஷயத்துல ரட்சணம் பண்ணாம இருக்கிறது ஏன்? உங்களை ஆசிரியச்ச அப்புறம் என்ன ரட்சிக்க வேண்டியது உங்களுடைய சுரூபம் பண்ணும் அப்படி இருக்க உங்களையும் ஆச்சாரியன் ஆசிரியச்சதோடைய பிரயோஜனம் எனக்கு நீடே இல்லையே. அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ரட்சிக்க வரணும். உம்பியும் நீயும் உறங்கே அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் எழுந்து என்ன ரட்சிக்க வரணும்னு மந்திரத்தையும் மந்திரத்தை உபதேசம் பண்ணதான ஆச்சாரியரையும் மந்திர பிரதிபாத்தினான எம்பெருமானையும் மந்திர சாரமான விஷயத்தையும் இந்த பாசுரத்துல நாச்சியா நமக்கு காமிக்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் அந்த கோபாலாழ்ந்தாய் கும்பனாற்கெல்லாம் கொடுந்தே குடவிடக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடகத்து ஓங்கி உலகலந்த உம்பர் ஹோமானே உறங்கால் எழுந்திராய் செம்பர் கரடு செல்வா பலவேவா இந்தியும் நீயும் உறங்கே ஓரம் பாவாய் கவிதாரிகாய கல்யாண பிரகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம வருந்த பிரபுரஞ்சான பராஜிதமா ஸ்ரீமான் வேந்திர மாதாரேஸ்வரம் ஜெகதாம்பு ஸ்ரீ சிவசேனமா